प्रसन्नम् प्रसन्नम् देव प्रसन्नम् 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 देव प्रसन्नम् राजावुं प्रसन्नम् போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் இன்னும் உம்மை ஐயா இன்னும் கிட்டி சேரணுமே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்க மத்தியில நீங்க அசைவாடி கொண்டிருக்கிற தயவருக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்துல ஒரு நெருப்ப போடுங்கப்பா, ஒரு நெருப்ப போடுங்க ராஜா. நீங்க பற்றி பிடிக்கட்டும் ராஜா. எல்லாரோட இருதயத்தையும் தேவனே நீங்க தரங்கப்பா. எல்லாரோட காதுகளையும் நீங்க தொட்டுங்கப்பா. விருத்த சேதனம் செய்யுங்க. இருதயத்துல இருக்க நுண்ணித்துள் எல்லாத்தையும் வெட்டி போடுங்க இயேசுவே நாமத்தினால. அப்ப உங்க ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனுள்ள வார்த்தைகள் அல்லவோ அப்பா? அந்த வார்த்தைகளை ஒவ்வொன்றும் நாங்க வாசிக்க வாசிக்க தியானிக்க அப்பா எங்களுக்குள்ள புதிய ஜீவன் உண்டாகட்டும் அப்ப. எங்களை புதுப்பீங்க ராஜா இந்த வேலையில. அப்ப நாங்க சாதாரண வந்து போகிறவர்களாக அல்ல ராஜா. அப்ப எலியாக்களை போல, அப்ப பவுல்களை போல, தெபோராக்களை போல, அப்ப எழுந்து பிரகாசிக்கிற தியோன் குமாரத்திக்க போல அப்ப நாங்க வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிற ராஜா. அப்ப அடியாளை மறைத்து நீங்க வெளிப்படுங்க சுவாமி. அப்ப அவங்க ஒவ்வொரு வார்த்தையும் செம்மட்டியை போல காணப்பட நொறுக்குங்கப்பா. அப்ப எங்க நொறுக்குங்க ராஜா. அப்ப அவங்க வார்த்தை அப்ப எந்த நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டதோ அப்ப அந்த நோக்கத்தை நிறைவேற்றி அப்ப வெறுமையை திரும்பாதபடி ராஜா எங்களுக்கு பலன் கொடுக்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ஐசப்பா. எங்க கூட நீங்க பேசுங்கப்பா. அப்ப நீங்க பேசுகிற தேவன் அல்லவோ ராஜா? அப்ப சுயம் எங்கே வெளிப்படக்கூடாதப்பா. அப்ப என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க அப்ப. நாங்க ராஜா உங்க பாதப்படி கெஞ்சு காத்திருக்கிறோம் ஐசப்பா. எங்களுக்கு தேவையான அந்த ரேமா வார்த்தையை எங்க கூட நீங்க பேசும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து விட்டு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆக்சுவலி வரும்பொழுது இங்க இங்க புளியந்தோப்புல தாண்டி இந்த பேசன் பிரிட்ஜ் வரும்ல, வரும்பொழுது கர்த்தர் தியேட்டர்ன்னு சொல்லி பேசினார். படம் பார்க்குற தியேட்டர். இங்க வந்து கீழே ஜெபிக்கும் பொழுது மறுபடியும் தியேட்டர் அப்படின்னு பேசினார். ஒரு காரியம் வந்து ஞாபகம், படம் பார்க்கறது தேவனுடைய காரியம் அல்ல. தியேட்டர் போய் படம் பார்க்கிறவர்கள் இருப்பீர்கள் ஆனால் மனம் திரும்புங்கள் என்றதை கர்த்தர் சொல்லணும்னு சொன்னார். தியேட்டர் போய் என்ன பண்ணக்கூடாது? அது நம்மளுக்கும் சாபம் வர வைக்கும், குடும்பத்துக்கும் சாபம் வர வைக்கும். இந்த காரியத்தை நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம், பட் கர்த்தர் வந்து தீர்க்க தரிசனமா இந்த காரியத்தை நம்மளுக்கு திரும்பவும் சொல்லணும் அப்படின்றத நினைவு கூறினார். பேசியிருப்பாங்க, நான் வந்து விசுவாசிக்கிறேன். தெரியாதுக்கா நீங்க போனீங்களா இல்லையான்லாம் கர்த்தர் கர்த்தர் வந்து போக கூடாதுன்னு சொல்றாரு.
கர்த்தர் ஆவியானவர் ஒருவரே இல்லை வந்து ஸோ தேட்டர் வந்து போக வேண்டாம் என்று வந்து விருப்பப்படுறார். ஸோ கர்த்தர் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டாம் நினச்சிங்கன்னா போயிட்டு வரலாம். ஸோ அதனால் வந்து கர்த்தர் சொல்ல சொன்னார். ஸோ வந்து சொல்லிட்டேன். ஸோ இன்னொரு காரியம் வந்து கர்த்தர் பேசணும்னா இன்னைக்கு வந்து நம்ம ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். என்ன காரியம்னு பார்த்தீங்கன்னா மைண்டில் வந்து பிசாசானவன் தேவையில்லாத எண்ணங்களை கொடுத்து தேவனுடைய சமூகத்துக்கு போகாதபடி செய்கிறோம். நீங்கள் ஜெபிக்கணும்னு நினைப்பீங்க, ஆனால் என்ன பண்ண முடியாது, உங்களால் ஜெபிக்க முடியாது. பைபிள் வாசிக்கணும்னு நினைப்பீங்க, பட் ஆனால் உங்களால் பைபிள் வாசிக்க முடியாது. இந்த மாதிரி தடை செய்ய தேவையில்லாத எண்ணங்கள், அவங்க தப்பே பண்ணிக்க மாட்டாங்க, பட் ஆனால் தப்பு கொடுத்தவங்க பண்ணியிருப்பாங்களோ, அந்த சந்தேக புத்தின்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி டவுட்ஃபுல்னஸ்ஸு, அந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள், சும்மா அதாவது இங்கிலீஷில் ஒரு ப்ராவர்ப் இருக்குது, எம்டி மைண்ட் இஸ் அ வெஸல் ஆஃப் த டெவில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது ஒன்றுமே எல்லாம் வெறுமையாக இருந்தாங்கன்னா மைண்டில் எல்லா தாட்டையும் வந்து பிசாசு போட்டுட்டே இருப்பான். சில டைம் பார்த்தீங்கன்னா கத்தரோட பிள்ளைங்க வந்து அது கத்தருடைய சத்தம்னு தப்பாக கூட எடுத்துப்பாங்க, ஆனால் அது பிசாசோட சத்தமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மைண்டில் இருக்கிற போராட்டங்களுக்காக நம்ம கடைசியில் வந்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் அக்ஷி இதை வந்து ஷாம்பூன்னு சொல்லி வந்து என்கிட்ட பேசினார். என்னென்னா வந்து மண்டையில் போட்டு வந்து கத்தர் எல்லாத்தையும் அழித்து எல்லாத்தையும் போட்டுருவேன். எதுக்கு ஷாம்பு போடுவோம், அந்த அழுக்கு எடுக்க போறாரு. நீ கர்த்தர் மைண்ட்ல இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் வந்து தேவையில்லாத எண்ணங்கள் குறித்து உங்களுக்கு ஏதாவது இருக்குமானால் அது என்னென்ன எண்ணங்கள் இருக்கோ அதை ஒப்பு கொடுங்க, கர்த்தர் எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவாரு. வந்து அந்த ஒரு காரியம். இன்னொன்னு ஃபீவருக்காக ப்ரே பண்ணும். கடைசியில் ப்ரே பண்றவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபீவருக்காக என் அக்காவோட கையில் நாளைக்கு வந்து செக்அப்காக போறாங்க. ஸோ இதுக்கு மேலே கட்டு போடக்கூடாது. அண்ட் எம்டி தாட்ஸ் எல்லாம் போயிடணும்னு. ஆமாம் ஆமாம், இந்த காரியம்தான் சரி. ஸோ இன்றைக்கி கர்த்தர் நம்ம கூட பேச விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காரியம் கேட்குறேன். உங்கள் வீடு எங்கே இருக்கு, எங்கே இருக்கு உங்களுக்கு, யாருக்கு வீட்டில் எங்கே இருக்கு, பெரம்பூரில், எம்கேபி நகர், ஓகே அக்கா உங்கள் வீடு எங்கே இருக்கு, சரி எடுத்து வாசிங்க. ரெண்டு கொரிந்தியர் ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசிக்க போறோம். ரெண்டு கொரிந்தியர் அஞ்சாவது அதிகாரத்துல 1:2 ஒரு நிமிஷம்ங்க. ஒன்று மட்டும் வாசிங்க ஃபஸ்ட்டு. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கை வேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஆமென், ஆமென். நம்ம வீடு பூமியில் கொஞ்ச காலத்துக்கு நம்ம தங்கி இருக்கிறதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமென். உண்மையாகவே நம்ம வீடு எங்கே இருக்குது தெரியுமா, பரலோகத்தில், பரலோகத்தில் இருக்குது. யாருக்கெல்லாம் வீடு பரலோகத்தில் இருக்குது இருக்குன்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கு. நம்ம போறோம், போறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், எல்லாரும் ஒன்று கூடியிருக்கோம். இல்லைன்னா எதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணோம், இன்னும் ரெண்டு தியேட்டர்ல போய் இன்னும் ரெண்டு படம் பார்க்கலாம். நம்ம எல்லாம் அலை கத்த நம்ம இன்னைக்கு எல்லாரும் யோசிச்சு பாருங்க, எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கோம், எல்லாரும் ஒன்று நீத்ததற்கு காரணம் என்ன. சி திரும்பி பாருங்க, வியாசர் பாடியில எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்க, எத்தனையோ பெண்மணிகள் இருக்காங்க, பட் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஒரு முகாந்திரத்தோட கூட்டிட்டு வரதுக்கு என்ன நோக்கம். கர்த்தர் ரொம்ப தெளிவா பேசிட்டு இருக்காரு, வரப்போற நாட்கள்ல ஒரு அக்கினிய, ஒரு எழுப்புதல் அக்கியை நான் போடுவேன்னு சொல்லியிருக்காரு. எங்களெல்லாம் பாத்தீங்கன்னா அதற்கு சொல்லிதான் அழைத்தாரே. ஸோ அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா போடுறது ஒரு ஒரு காலம் வரும், அந்த காலம் இன்னும் கொஞ்ச நாட்கள் நிறைவேறும்னு கர்த்தர் பேசியிருக்காரு. பற்றி எரியும், அதாவது திரள் கூட்ட ஜனங்கள், 2,000 பேர், 3,000 பேர், 5,000 பேர் வருவாங்க அப்படின்னு கத்தர் பேசும். எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க, எல்லாரும் தேவனுடைய கரத்தை பார்ப்பாங்க, எல்லாரும் சுகம் பெறுவாங்க, எல்லாருக்கும் பேய் எல்லா கட்டுகள் எல்லாம் விடுதலை ஆகும்னு சொல்லி கத்தர் வாக்கு தத்தம் செய்திருக்கிறார். அதை நோக்கி தான் நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஓடிட்டு இருக்கோம். சி இந்த மாதிரி சுகம் இந்த மாதிரி காரியங்கள்லாம் பைபிள்ல ஏதோ கட்டு கதைங்க, அது ஆதி அப்போஸ்தலர் காலங்கள், இப்பெல்லாம் அந்த அபிஷேகம் இல்லை, இப்பெல்லாம் அதெல்லாம் நடக்காதுங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா கிடையாது. எங்க கண்ணால காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா காரியத்தையும் நேர்த்தியா செய்துட்டு இருக்கார்.
நம்மளுக்கு என்ன குறைவு தெரியுமா? விசுவாசம் குறைவு. நம்மளுக்கு கர்த்தர் மேலே நம்பிக்கையே கிடையாது, அப்படிதானே? என்னதான் சரி, நம்பிக்கை கூட இருக்கலாம், நிறைய பைபிள் வாசிப்போம், பிரசங்க பண்ணுவோம், ஜெபிப்போம், எல்லாமே பண்ணுவோம். பட் இருந்தாலும் என்ன பண்ணுவோம்னா, மாம்சத்தில் என்ன பண்ணிடுவோம், இன்னொரு சைடில் நம்மளால் முடிஞ்ச அளவு செய்வோம். இன்னும் சில பேர்லாம் இருக்காங்க, நம்மளால் முடிஞ்ச செஞ்சால் தானே கர்த்தர் செய்வார். கரெக்டாக சுகத்தை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் நினச்சாருச்சுக்கோங்களேன், ஒரு செகண்டில் சுகத்தை கொடுத்துருவார். அது ரிப்போர்ட்ல கேன்சரா இருந்தா என்ன, எய்ட்ஸா இருந்தா என்ன, என்னவா இருந்தா நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு பரம தகப்பன் சுகம் தருவாரு. நிறைய பிசாசு பிடியில எத்தனையோ ஜப கூட்டங்கள் எங்கெல்லாம போவாங்க, கத்து நினைச்சா ஒரு இன்ஸ்டன்ட்ல வந்து சுகப்படுத்திடுவாரு, விடுதலை பண்ணிடுவாரு. நம்மளுக்கு என்ன பண்ணணும், கத்தர் மேல பரிபூர்ண விசுவாசம் தேவை. சரியா, எடுத்து வாசிங்க, இன்னொரு வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 13வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆமென். இன்னைக்கு நீங்க எதை நாடுறீங்க? நிலையான, சத்தமா வாசிங்க ஒரு தடவை. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆமென். நிலையான வீடு உலகத்துல இல்லை. நம்மளுக்கு நிலையானது எங்க இருக்கு? இந்த காரியத்தை நீங்க வந்து என்ன பண்ண, ஆள் மனதுல வச்சுக்கணும், எழுதிடணும். அப்படி எழுதி இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, உலகத்தை குறித்து கவலையே பட மாட்டீங்க. இந்த வீடு அழிஞ்சா என்ன, எரிஞ்சா என்ன, என்ன பண்ண, திருடு போனா என்ன, என்ன பண்ணா என்ன, நம்ம எனக்கு எங்க இருக்கு வீடு, அங்க யாராவது திருட முடியுமா, எங்கயா கொள்ளையிடப்பட முடியுமா, எதுவுமே எரிக்க முடியுமா, ஒண்ணுமே பண்ண முடியாது. தேவனுடைய பிரசன்னத்துல தேவனுக்கு அருகில எல்லா தேவைகளையும் சந்தித்து கர்த்தர் எனக்காக என்ன பண்ணிருக்காரு, அங்க ஒரு வீடு கட்டிக்கொண்டே இருக்க, வாசஸ்தலத்தை என்ன பண்ணிட்டு இருக்கார், ரெடி பண்ணிட்டே இருக்கிறார். நம்ம தான் இன்னும் என்ன ஆகல, ரெடி ஆகல. சி, காலத்துக்கு நம்ம என்ன பண்ணா, பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். இன்னைக்கு நீங்க எவ்வளவு பிரயோஜனப்படுத்தி கொள்றீங்க? சி, நமக்கு எல்லா இடத்துலயும் உபதேசம் என்னன்னா, கர்த்தர் மிக சமீபமா வரப்போறாருன்னு. ஆமாவா இல்லையா? நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியுமா தெரியாதா, கர்த்தர் திரும்பவும் வந்து நியாயம் தீர்க்க வரப்போறாரு. நம்ம என்னெல்லாம் செய்திருக்கிறோமோ என்ன நடக்க போகுது, எல்லாத்துக்கும் கர்த்தர் வந்து பலனை கொடுக்க போறாரு. இது எல்லாமே தெரியும், ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன், மனம் திரும்ப மாட்டேன், நான் என்ன பண்ணுவேன், இருக்கிற போலேதான் இருப்பேன். அப்படின்னா எப்படி அந்த வாசஸ்தலத்துக்குள்ள போக முடியும், எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? சி, நம்மளே இந்த நிலைமைனா கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கு என்ன நிலைமை? சி, கர்த்தர் உங்களுக்கு தெரிந்து கொண்டதுக்கும் இங்க அழைத்து வந்து இங்க உட்கார வச்சதுக்கு என்ன நோக்கம் சொல்லுங்க. நம்ம போய் தெரு திருவா போகணுங்க, அடுத்து நம்ம இப்ப நம்ம எல்லாம் கொஞ்சம் ரெடி ஆயிட்டோம்னா அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், போய் தெரு திருவா போய் சுவிசேஷம் சொல்லணும், நம்ம எல்லாம் டீமா போகணும், போய் டிராக்ஸ் கொடுக்கணும். அதுக்கு நம்ம தயாரா இருக்கோமா? இல்லையே, நம்மளுக்கே யாராவது டிராக்ஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கு. கரெக்ட் தானே? டிராக்ஸ் கொடுத்தா மட்டும் பத்துமா? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. நம்ம ஃபர்ஸ்ட் பரலோகத்து யாராவது கேட்பாங்கம்மா, அதில் நீ போவியாமான்னு கேட்க மாட்டாங்களா? உன் வாழ்க்கை சாட்சியில் ஒரு வாழ்க்கையா இருக்குதான்னு கேட்பாங்கல்ல. வீட்டில் பக்கத்து வீட்டில் போய் நீங்கள் போய் டிராக்ஸ் கொடுக்குறீங்க, என்ன கேட்பேன், நீனே கோவப்பட்டு கத்தின்னு இருக்க, கெட்ட வார்த்தை பேசுற, நீனே சினிமா பார்க்குற, சீரியல் பார்க்குற, நீனே உன் பிள்ளைங்களை உனக்கு ஒழுங்காக வளர்க்க தெரில, நீ என்ன பேசுறியா, கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? முதலாவது மாற்றம் எங்க இருக்கணும், நம்மளுக்குள்ள இருக்கணும். நம்மளுக்குள்ளாய் வருகிற மாற்றம் யாரால உண்டாகுகிறதா இருக்கும், தேவனால். பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. இருதயத்தை கடினப்படுத்தி நான் மாற மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா பரலோகத்துக்கு போக மாட்டீங்க. மாறணும் அப்படின்ற சி, தினந்தோறும் நான் ஜபிக்கிற ஒரு ஜபம் இருக்கு, என்ன தெரியுமா, நான் என்னப்பா இன்னும் மாறணும், இன்னும் எப்படிப்பா மாறணும், இன்னும் உங்களை போல எப்படிப்பா மாறணும், இன்னும் உங்க சாயல் நான் தரித்து கொள்ளணுமே. ஏன்னா பைபிளில் ரொம்ப ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கும், எடுத்து வாசிங்களேன். ஒன்று யோவான், எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வசனம், 1 யோவான் 2வது அதிகாரம் 6வது வசனம் சத்தமா வாசிங்க. 1 யோவான் 2:6 அவருக்குள் நிலைத்திருக்கிறேன், அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் தானும் நடக்க வேண்டும். அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவர் அவர்னா யாரு? ஏசுப்பா. ஏசுப்பா உலகத்துல வந்தப்போ எப்படி நடந்தாரு சொல்லுங்க, என்னெல்லாம் எப்படிலாம் நடந்தாரு சொல்லுங்க. இரக்கமா இருந்தாரு, தயவுள்ளவர் இருந்தாரு, பரிசுத்தமா இருந்தாரு, வேற சொல்லுங்க. அவர் சத்தம் கூக்குறதுல இருந்து தெருல தெல கொலா சண்டை எல்லாம் போடல, அவரு நெக்ஸ்ட் பர்ஃபெக்டா இருந்தாங்க, எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருந்தாங்க. வேற
நாலு பேர் காரி துப்புனா என்ன பண்ணுவாரு? அமைதியா இருப்பாரு, அன்போட இருப்பா, தாழ்த்துவாரு. கல்யாண இன்விடேஷன் கொடுத்தாதான் நான் போவேன், வாட்ஸ்அப்ல அனுப்புனா போக மாட்டேன்னு சொல்ல மாட்டாரு. நானும் ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டோன்னே போயிட்டாரு, கரெக்ட் தானே? அவர் மாட்டே எல்லாரும் கூப்பிட்டோன்னே போயிட்டாரு. கூப்பிடலனாலும் அந்த இடத்துக்கு போயிருப்பாரா போயிருமாட்டாரு சொல்லுங்க பாக்கலாம். கண்டிப்பா போயிருப்பாரு. அந்த இடத்துல வந்து இல்ல இல்ல என்ன கூப்பிடல நான் போக மாட்டேன்னு சொல்லுவாரா? எல்லா இடத்துக்கும் போயிருப்பார். அவர் சித்த தேவனுடைய சித்தம், அவர் எங்க போக சொல்றாரோ போவாரு. கரெக்டா இல்லையா? இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? கர்த்தருடைய சாயல்ல நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்களே உங்க பர்சன்ட் மட்டும் சொல்லுங்க. நூறுல எவ்வளவு மார்க் போடலாம்? நீங்க எவ்வளவு பர்சன்ட் ஜீசஸ் போல இருக்கீங்க? நீங்க நடந்து கொள்றத வச்சு சொல்லுங்களேன், சொல்லுங்க. எல்லாரும் சொல்லணும் இன்னைக்கு 47ஆ? உங்களுக்கு கிறிஸ்துவ போல வாழ்றீங்களான்னு கேட்டா எங்க நிற்போம், எங்க நிற்போம் நீங்க நினைக்கிறீங்க? கிறிஸ்துவ அறிஞ்சவன், எனக்கு கிறிஸ்து தெரியும் அப்படின்னு சொல்றவன் கிறிஸ்து நடக்கிற போல நடக்கணுமா? இன்னைக்கு கிறிஸ்து உங்களுக்கு தெரியுமா தெரியும் இல்லையா? டு யூ நோ ஜீசஸ்? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரியணும்னு சொன்னீங்கன்னா, எனக்கு தெரியும் தெரியும்னு சொல்றீங்கன்னா கிறிஸ்துவை போல வாழணும். இப்ப சொல்லுங்க, கிறிஸ்துவ தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்படியா? தெரிஞ்சா இப்படி இருக்க மாட்டீங்களே. கிறிஸ்துவ தெரியல. என் இயேசு எப்படிப்பட்டவர்ன்றது, என் ராஜா எப்படிப்பட்டவர்ன்றது, ஆமா அவ்வளோ லைட்டா ரொம்ப உதாசீனப்படுத்தி ஒண்ணு என்ன, ஏசு வந்தாரு சிலுவையில மறிச்சாரு போயிட்டாரு, அவ்வளோ லைட்டா எடுக்கிறீங்க. இன்னைக்கு கிறிஸ்துவோட மகத்துவம் நம்மளுக்கு தெரியல. கிறிஸ்தவர்களா தான் இருக்கோம், சர்ச்சுக்கு போறோம், எல்லாம் பண்றோம், பட் கிறிஸ்து யாருன்னு இன்னைக்கு நம்ம ஜெபிக்க வேண்டிய ஜபம் என்ன? அப்பா உங்களெல்லாம் தெரிஞ்சு கொள்ளணும்பா. ஏசப்பா இப்படிலாம் இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவோம்? இதைதான் எதிர்பார்க்கிறாரு, நம்மளுக்கு தெரியுது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அதை செய்வோம். கிறிஸ்து இன்னைக்கு உங்ககிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒவ்வொரு காரியம் எதிர்பார்ப்பார். எல்லார்கிட்டயும் ஒரே காரியம் எதிர்பார்ப்பார்னா பேசிக்கான காரியம் எல்லார்ட்டையும் ஒரே காரியம் எதிர்பார்ப்பார். நிறைய காரியங்கள் ஸ்பெசிபிக்கா எதிர்பார்ப்பார். ஏன்னா எங்க கர்த்தருக்கு என்ன பிடிக்கும்? ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்கங்க, ஒவ்வொரு எல்லா ஹஸ்பண்டும் ஒரே மாதிரியா கிடையாது. ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். கர்த்தர் ஒருவர் தான், பட் நம்ம எல்லாருமே வேற வேற. ஒவ்வொரு நபர்கிட்டயும் ஒவ்வொரு மாதிரி கர்த்தர் ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஆமாவா இல்லையா? கணவர் மனைவி ரிலேஷன்ஷிப்குள்ள என் கணவர் என் கூட எப்படி இருக்காரோ அப்படிதான் உங்க கணவன் கூட இருப்பாருக்கா? ஒவ்வொருத்தருக்கூடயும் லைஃபே வேறதான், கரெக்டா? அப்படி இருக்கும் பொழுது நம்ம கணவருக்கும் எனக்குள்ள ரிலேஷன்ஷிப், என் கணவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றது எனக்கு தெரியணும். என் கணவர் எப்படிப்பட்டவர்ன்றது தெரியணும். அவர் சாந்தமாக இருப்பாரா? அவர் என்ன எங்கிட்ட எதிர்பார்ப்பாரு? எந்த டைம் நான் ஜெபிக்கும்னு எதிர்பார்ப்பாரு? எந்த நேரத்தில் நான் எப்படி பிஹேவ் பண்ணும், இந்த இடத்துல சைலண்ட்டாக பேசணும்னு நினைப்பாரா, என்ன பண்ணும், எல்லாமே அவர் எதிர்பார்ப்பாரு. அந்த எதிர்பார்ப்பை நான் பூர்த்தி செஞ்சாதான் அவருக்கு பிரியமாக இருக்க முடியும். என் கணவர் யாரு? கிறிஸ்து தான் என் கணவர். கிறிஸ்துக்கு நான் எப்படி இருக்கணுன்றது சில காரியங்கள் இருக்கு, அதை நான் பூர்த்தி செஞ்சாதான் அவர் சந்தோஷமா இருப்பார். அப்போதான் நாங்கள் ரெண்டு பேரும் உறவாடுறோன்னு அர்த்தம், கரெக்டா? எனக்கும் சந்தோஷம் இருக்கணும், அவருக்கும் சந்தோஷம் இருக்கும். இன்னைக்கு நம்ம பண்ற காரியங்கள் கிறிஸ்துவை பிரியப்படுத்துதா சொல்லுங்க? இதை குறித்து தான் நான் போன வாரம் யோசிச்சேன், சொன்னோம்ல பிரியாணி. அவர் பிரியாணி கேட்டால் நான் கீரை கடிஞ்சு கொடுப்பேன், நான் வேற ஒரு காரியம் செஞ்சுக்கிட்டே இருப்பேன், செய்வேன். ஆனால் என்னது, கர்த்தருக்கு பிரியமே இல்லாத காரியத்தை செய்கிறோம். இன்றைக்கி நம்ம எதை குறித்து யோசிக்கிறோம்? நம்ம உலகத்தில் தாங்க இருக்கோம், சரியா? நம்ம உலகத்தில் நம்ம எப்படி தெரியுமா வாழணும்? வேற்றுகிரக வாசிகள்லாம் இங்கே எப்படி இருக்கும் சொல்லுங்களேன். அது பாட்டுக்கு மேயும், அது பாட்டுக்கு எதாவது பண்ணிக்கிட்டு இருக்கோம், என்ன பண்ணுறோம் அதுக்கு தெரியும். திருப்பி அங்கே போயிடுவோம்னு தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியும். ஏலியன்ஸ் போல் இங்கிலீஷில் சொல்லுவோம். நம்ம அப்படி தாங்க வாழணும். பைபிள் அழகான ஒரு வசனம் இருக்கு, உலகத்தில் நம்ம எப்படி வாழணுமா? அந்நியர்களும் பரதேசிகளுமாய் வாழணும். பரதேசி எப்படி வாழுவாங்க? என் பூமி இது என் இடமே கிடையாது, நான் ஏதோ ஃபீல்ட் ட்ரிப்புக்காக வந்திருக்கேங்க. இப்போ நம்ம வந்து ஊருக்கு போகிறீங்க, சரி, ஏதோ ஒரு ஃபீல்ட் ட்ரிப் சுற்றி பார்க்க போகிறீங்க. அந்த இடத்துல எப்படி போவீங்க? துணியெல்லாம் பேக் பண்ணி வச்சுப்பீங்க,
அந்த இடத்துல ஏதாவது பிடிக்கலனா கூட நீங்க என்ன பண்ணுவீங்க, சரி கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிடலாம், போயிடலாம், திருப்பி நம்மளுக்கு அங்கதான் இருக்கு, அங்க போய் நம்ம என்ன பண்ணலாம், கம்ஃபர்டபுளா இருந்துடலாம், சாப்பாடு நல்லா இருந்தாலும் என்ன பண்ணுவீங்க, சரி சார் பசிக்கு ரெண்டு வாயில் அள்ளி போடுவீங்க, அங்க யாரு கூட சண்டைனா கூட என்ன பண்ணுவீங்க, சரி சமாதானம், சரி போகலாம், என்ன பண்ண ரெண்டு நாள் தானே இங்க இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, எல்லா காரியத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க அந்த எங்கேயா நீங்க டூர் போற இடத்துல நீங்க லேண்ட் வாங்குவீங்களா சொல்லுங்களேன், கொடைக்கானல் போய் சுத்தி பார்க்க போறீங்க, போற இடத்துல ஈ இந்த இடத்துல ரெண்டு நாள் தங்க போறேன் எனக்கு ஒரு ஒரு ஏக்கர் லேண்ட் தான் அப்படின்னு சொல்லுவீங்களா, வீடு கட்டு அப்படின்னு சொல்லுவீங்களா, அந்த பக்கம் இன்னைக்கு இருக்கணும், நம்ம உலகத்திலேயே நம்மளோட டூரிஸ்ட் லொகேஷன் தான் உலகம், என்னது நம்மளுக்கு ஒரு டூர் வந்திருக்கோம் அவ்வளவுதானே தவிர நம்மளுக்கு வீடு எங்க இருக்கு, உங்க வீடு எம்ஜிஆர் நகர் கிடையாது, உங்க வீடு வந்து பெரம்பூர் கிடையாது, உங்க வீடு வந்து இங்க கீழே மேலே எங்கேயும் கிடையாது, உங்க வீடு எங்க இருக்கு, யார் வீடுலாம் பரலோகத்துல கை தூங்க பார்க்கலாம், எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லலாம் பார்க்கலாம், உலகத்துல சாப்பிட்றதுக்கு தூங்குறதுக்கு வீடு சும்மா இருக்கு அவ்வளவுதான், யாராச்சும் உங்க வீடு எங்க இருக்குன்னு கேட்டா சொல்லுங்க பரலோகத்துல இருக்கு, அது மூலமா சுவிசேஷத்தை சொல்லுங்க, ஏன் கிட்டயே சொல்றீங்க நீங்களா, என் வீடு இங்கதான் இருக்கு கீழே இருக்கு மேல இருக்குன்னு சொல்றீங்க, அப்படி எப்படி வெளியே இருக்கவங்க கிட்ட சொல்வீங்க, என்ன சொல்லணும் வீடு எங்க இருக்குன்னு கேட்டா நாம மகிமை உண்டாகட்டும் சொல்லதுக்கு அப்புறம் நீங்க கேட்பாங்க, என்ன நீ லூஸ் மாதிரி பேசுனா, ஆமா கிறிஸ்துவுக்காக நான் பைத்தியமா இருக்கிறதுக்கும் சந்தோஷமா இருக்கேன், எனக்காக எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறாரு, உனக்காகவும் செஞ்சிருக்காரு, நீ என்ன பண்ண சுவிசேஷத்தை, இந்த மாதிரி காரியங்கள்லாம் சி வேதத்துல இருக்க வசனங்கள் எல்லாம் நம்ம அறிந்திருக்கும் போது நீங்களே என்ன பண்ணலாம்னா மற்ற ஜனங்களுக்கு நீங்க சொல்லலாம், இது ஒரு என்ன சொல்றது ஒரு டோர் மாதிரி நீங்க ஓபன் பண்ணி அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்றதுக்கு நிறைய பேர் யோசிச்சிருக்கீங்களா இல்லையா, எப்படி இருக்கு நான் சுவிசேஷம் சொல்லணும், ஆனா நான் எப்படி சொல்லணும்னு கர்த்தர்கிட்ட கேளுங்க, வேதத்துல இருக்க நிறைய வசனங்களை வாசிச்சு வச்சுக்கோங்க, இருதயத்துல மனப்பாடமா வச்சுக்கோங்க, கர்த்தர் சொல்லும் போது அதுல இருந்தே கர்த்தர் ஆரம்பிக்க சொல்லுவார், சரியா, சோ உங்களோட வீடு எங்க இருக்கு, இது எல்லாரும் இருதயத்துல எழுதி வச்சிட்டீங்களா இல்லையா, வெரி குட், எழுதி வச்ச மட்டும் பத்தது, அப்ப உலகத்துல நீங்க எப்படி நடக்கணும், வெரி குட், அப்ப உலகத்துல நீங்க எப்படி இருக்கணும், பரதேசி எப்படி சுத்தும், எனக்கு எதுவுமே நடந்தது கிடையாது, வீடு இருந்தா என்ன இல்லனா என்ன, சோறு இருந்தா என்ன இல்லனா என்ன, ட்ரெஸ் இருந்தா என்ன இல்லனா என்ன, படிப்பு இருந்தா என்ன இல்லனா என்ன, என்ன நடக்க போகுதுன்னா பரலோகத்துக்கு போக போறேன், 50 வருஷம் வாழ்வோமா, சரி 50 வருஷம் இருப்பீங்க, சரி விடுங்க, எனக்கு எல்லாம் சொன்னா 50 வருஷம் இருக்கதே பெருசு நான் நினைப்பேன், கொடுத்த காரியம் முடிச்சோமா கிளம்பணுமான்னு, யாருக்காவது இங்க பூமியில ரொம்ப நாள் நான் வாழணும்னு ஆசையா இருக்கா உங்களுக்கு, யாராவது அப்படி ஆசைப்படுறீங்களா, இவ்வளவு சொல்றீங்களே, சரி வேணா வேணான்னு சொல்றீங்க, தேவனுடைய சித்தத்தை செய்யறோமான்னு ஒரு ஆசை இருக்கா, எல்லாரும் உங்க கஷ்டத்தையே பாக்குறீங்களே, தேவனுடைய பாரத்தை யாருங்க சுமக்கிறது, உங்க இருதயத்துல கஷ்டம் இருக்கு அதை நீங்க ஏசப்பாகிட்ட சொல்றீங்க, அவர் பாரத்தை யார் சுமப்பா, யார் சொன்னா, எடுத்து வாசிங்க பாக்கலாம், வாங்க எடுத்து வாசிங்க, வசனம் தேடுங்க, எடுக்குங்க மத்தேயும் பதினோராவது அதிகாரம் 28-29 வாசிங்க, வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் சாந்தமும் மன தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாகவும் இருக்கிறது என்றார். இந்த இடத்துல என்ன இந்த வசனம் போட்டிருக்குன்னா, உலகத்தில் இருக்க நம்மளோட பாரங்களை தேவனுடைய சமூகத்துல வந்து என்ன பண்ணிடணும், வச்சிடணும், ஆனா இன் ரிட்டர்ன் ஒரு காயத்தை பண்ணும், என்ன அவரோட சுமைய நம்ம சுமக்கணும், அல்லேலூயா, இனி கிறிஸ்துவோட சுமைய சுமக்க நீங்க தயாரா இருக்கீங்களா இல்லையே, நம்ம இறக்கியும் வைக்க மாட்டோம் சுமைய வாங்கவும் மாட்டோம், நம்ம சுமைய நம்மளே சுமந்துகிட்டு இருப்போம், ஆனா வசனம் மட்டும் இந்த வசனத்தை என்ன பண்ணுவோம் சொல்லிக்கிட்டே இருப்போமே தவிர தேவனுடைய சமூகத்துல போய் இறக்கி வைக்கிற பழக்கம் தெரியாதவர்கள் நம்ம, புரியுதா,
தேவனுடைய சமூகத்துல போய் சுமைய நீங்க இறக்கி வைக்கிறதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? போய் ஜெபிச்சுட்டு பா, எனக்கு மேல எனக்கு இதுக்கு என்ன பண்ணும்னு தெரியாது, நான் ஒப்பு கொடுக்குறேன் நீங்க செய்யுங்க அவ்வளவு, அதுக்கப்புறம் திருப்பி பேசவே கூடாது அதை பத்தி. நீங்க அப்படியா பண்றீங்க? எப்படி தெரியும்ல, சமூகத்துல போய் ஜெபிச்சு வச்சிருவோம். அடுத்த பிரேயர் ஃபாரியர்ஸ், பிரேயர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே இந்த பாரம் என்கிட்ட இருக்குது, எனக்கு அந்த பாரம் இருக்குது, அப்படியே ஒவ்வொருத்தட்டியாக சொல்லி 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 அடுத்தது புலம்ப ஆரம்பிச்சிடும். அடுத்த ஸ்டேஜ் எப்படின்னா புலம் யாரை பார்த்தாலும் சொல்ல ஆரம்பிச்சிடும். எனக்கு ஒரு விடுதலை, கரெக்டாக கத்தர்கிட்ட சொன்னீங்கனாலே போதும், யார் மூலியமாவது கத்தர்கிட்ட போகணும், எஸ்பெஷலி உங்கள் மூலியமாக அந்த சத்தம் போயிடுச்சு, அந்த விண்ணப்பம் போயிடுச்சுன்னா கர்த்தர் கண்டிப்பாக பதில் தருவார். குறித்த காலம் வரைக்கும் காத்திருக்கணும். பொறுமை தான் இன்னைக்கு நம்ம என்ன இல்லை, இல்லை நீங்க வச்சதுக்கு அப்புறமா அதை பத்தி யோசிக்கவே கூடாது. இன்னைக்கு நம்ம வந்து என்ன சொல்ற, நிறைய காரியம் வந்து யோசிச்சுட்டே இருக்கோம், எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு வேலை கிடைக்கல. கத்தர் சமூகத்துலப்பா எனக்கு வேலை கிடைக்கல, உங்க சுத்தம் இருந்தா நீங்க தாங்க, நீங்க தான் தரணும், நான் வேற யாருக்கிட்டயும் போக முடியாதுப்பா, எனக்கு தாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு கத்தர் தருவார்னு பத்து பேர்கிட்ட போய் சொல்லுங்க. கத்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன், கத்தர் எனக்காக செய்வார் அப்படின்னு போயிட்டு சொல்லுங்க. அதுதாங்க உங்களோட நுகத்தை, உங்க பாரத்தை கத்தோட சமூகத்துல வைக்கிறது. நீங்க எந்த மாதிரியான மைண்ட் செட்ல இருக்கீங்க? எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு 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 இருக்குன்னு புலம்பிக்கிட்டே இருக்க போறீங்களா, இல்ல தேவனோட சமூகத்துல நான் வச்சுட்டேன் எனக்கு முடிஞ்சிருச்சு கத்தர் எனக்கு தருவாரு விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்றீங்களா? இன்னில இருந்து சொல்லுங்க, கத்தர் நம்ம கூட தெளிவா பேசி கொண்டிருக்கிறாரே. இதுக்கப்புறம் பண்ணது மட்டும் கிடையாது, அடுத்த நீங்க ஜெபம் செய்யணும். என்ன ஜெபம் தெரியுமா? அப்பா நான் ஏன் சுமைய வச்சுட்டேன்பா, உங்க சுமை என்ன, உங்க பாரம் என்ன இருக்கு நீங்க சொல்லுங்கப்பா. அவர் வந்து பெருசா ரொம்ப அப்படியே கஷ்டப்பட்டு இங்க நட, இங்க நீ வேளாங்கண்ணி நட, வந்து மொட்டையை போட, எல்லா பிள்ளைங்களுக்கும் மொட்டை போடுவா, அவர் 1000 ரூபாய் எடுத்து வை அப்படின்லாம் சொல்ல மாட்டாரு. உங்களுக்கு தெரியாம யாராச்சும் ஒருத்தர் வந்து எனக்கு நான் ஜெபிச்சேன் வந்து எனக்கு ஒரு 500 ரூபாய் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு தராதிங்க. நம்மளோட ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள், யாருக்கும் காசு கொடுக்க கூடாது. உங்களை ஆசைப்பட்டு கத்தரா பேசினார்னா கொடுங்க, சரியா? மற்றபடி காசு நீங்க தாங்க, நான் ஜெபிச்சலாம் தாங்க, சக்கினா தாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, சக்கினா கொடுக்க கூடாது. கேளுங்க பைபிள்ல எங்க அப்படி நீங்க கேட்ட உடனே கொடுக்கணும்னு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேளுங்க. இலவசமாய் வாங்கினீர்கள், இலவசமாவே கொடுங்க சுவிசேஷத்தை அப்படின்னு சொல்லி பைபிள்ல இருக்கு, சரியா? ஸோ என்ன பண்ணக்கூடாது, அறிவில்லாம செய்யக்கூடாது. கத்தர் என்ன பாரப்படுத்துவது தெரியுமா? இந்த இடத்துல போய் சுவிசேஷன் சொல்ல, பக்கத்து வீட்டில் போய் சுவிசேஷன் சொல்ல, இன்னைக்கு நீ மழைக்காக ஜெபி, இந்த தேசத்து இந்த மாதிரி ஒரு அழிவு இருக்கு, நீ உட்காந்து ஜெபியன், யாரோ ஒரு ஆள் கமைப்பார் அவங்களுக்காக நீ மன்றாடு, ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபி, அவங்களுக்கு பலவீனமாக இருக்கு, அவங்க மேலே கை வச்சு ஜெபி. இதுதாங்க அவரோட பாரம். இந்த பாரத்தை உங்களால் சுமக்க முடியாதா சொல்லுங்க பார்க்கலாம், சுமக்க முடியுமா முடியாதா? உங்க பாரத்தை அங்க வச்சு இந்த பாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யாருக்கெல்லாம் புரியுது? கர்த்தர் வந்து ஹார்ட் டு ஹார்ட் டாக் மாதிரி நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்றேன். ஸோ என்ன பண்ணணும் சொல்ற கர்த்தர், நம்ம நுகத்தை எங்க வைக்கணும், திருப்பி அதை பத்தி பேசணுமா பேசக்கூடாதா? பேசக்கூடாது. கர்த்தர் சமூகத்துல வச்சுட்டோம்னா அதை பத்தி நம்ம என்ன பண்ணுவோம், புலம்பிக்கிட்டே அதுக்கப்புறம் என்ன பண்ணும், எதை குறித்து புலம்பணும், நியாயம் எப்படி பார்த்தா கத்தவரோடைய சுமையை குறித்து புலம்பணும். ஐயோ நான் ஜெபிக்கலையே, ஐயோ இந்த பொண்ணை என் கத்தர் காமிச்சாரி நாளுக்காக ஜெபிக்கலையே அப்படின்னு நான் சுவிசேஷம் சொல்லி என்ன பண்ணும், இதுதான் உங்க பாரமா மாறணும். நீங்க இதை செய்யுங்க, அதை ஆட்டோமேட்டிக்காக கத்தர் உங்களுக்காக செய்வார். யோபோட ஃப்ரெண்ட்ஸ் என்னாச்சு, யோபுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கும் போது யோபோட நண்பர்களுக்காக யோபு ஜெபிக்கும் போது அவரோட சிறையிருப்பு மாற்றினாரே கத்தர். இன்னைக்கு அதே தாங்க, அவர் சொல்றத செய்யணும், அவர் நுகத்தை சுமக்கணும், அவர் சுமைய சுமக்கணும். இதற்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கத்தர் ஆக்சுவலி பேச விரும்பின வந்து காரியம் என்னன்னா, அதே இதுல அப்படியே வாசிங்க, 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்துல, நம்ம வீடு வந்து எங்க இருக்கு, பரலோகத்துல இருக்கு. ஸோ நம்ம பூமியில் உள்ளவைகளை நாடாமல் மேலானவைகளே நம்ம என்ன பண்ணோம், நாடணும். நம்மளோட தாட் ப்ராசஸ் எல்லாமே பரலோகத்துல பொக்கிஷம் இருக்கா, பூமியில வந்து 10 சொத்து இருக்கா, பூமியில 10 வீடு இருக்கா, எனக்கு தொழில் இருக்கா, ஐயோ என் பிள்ளைங்களுக்கு நகை இருக்கான்லாம் யோசிக்க கூடாது. பரலோகத்துல சொத்து இருக்கா, பரலோகத்துல ஃபஸ்ட் வீடு இருக்கா, அடுத்தது பரலோகத்துல பொக்கிஷங்கள் நான் சேர்த்து வச்சிருக்கேன்னா, நீங்க மற்றவங்களுக்கும் உதவி செய்ய 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 சுவிசேஷம் பிரசங்கிக்க ஒவ்வொரு காரையும் கத்தர் சொல்லி 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 நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்படும்.
சரியா அந்த கிரீடத்தில் இருக்கிற ஒவ்வொருவர ஜெம்முன்னு சொல்லுவாங்க, ஜெம் முத்துக்கள் விளையற பெற்ற ஒவ்வொரு காரியமும் அந்த அந்த கிரவுன்ல வச்சுட்டே வருவார் கர்த்தர். அந்த மாதிரி நித்திய ஜீவ கிரீடத்துக்கு நேராக நம்ம என்ன பண்ணுவோம், பயணிக்கணும். நம்மளுக்கு வந்து லக்க வந்து எங்க, நம்மளுக்கு ஒரு நோக்கம் எங்க, லக்க எங்க, கர்த்தர் பரலோகத்துல வச்சிருக்காரு, அதை நோக்கி நம்ம ஓடணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு எவனா ஒருத்த பின்னாடி நோக்கி ஓடுவானா? சி, ஒரு ரேஸ் இருக்கு, பிள்ளைங்களாம் ரேஸ் ஓடுவாங்கல்ல, ட்ராக் போட்டிருக்கு, ட்ராக்ல நம்ம எப்படி போகணும், ஃப்ரண்ட்ல ஓடணும், கரெக்டா, சுத்தி ஓடி வந்தா முடிப்பாங்க. நான் ஃப்ரண்ட்லாம் ஓடணும், எல்லாருக்குமே ஃபுல்லாக இப்படி சுற்றி ஓடி இங்கே வந்து திருப்பி வந்து அந்த லைனில் வந்து முடிச்சிட்டேன்னா நான் வின்னர். எனக்கு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு நான் பின்னாடி ரிவர்ஸில் ஓடணும்னா அப்போ அது பேர் முட்டாள்தனம். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, முட்டாளாக இருக்கக்கூடாது. லக்கு எங்கே இருக்கோ அந்த நோக்கி தான் நம்ம என்ன பண்ணோம், பயணிக்கணும். அதுக்கு இஷ்டத்துக்கு தெரியாமல் நான் பாட்டுக்கு ஒரு டைரக்ஷனில் போக கூடாது. அண்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட ட்ராக்ல தான் நீங்க ஓடணும். அடுத்தவன் ட்ராக்ல ஓடினா நீங்க டிஸ்குவாலிஃபை ஆயிடுவீங்க. அடுத்தவன் வாழ்க்கையில உட்காந்து மூக்கு விட்டுக்கிட்டு இருந்தோம்னா என்ன, முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு உங்க வாழ்க்கை எந்த நோக்கத்திற்காக கர்த்தர் உருவாக்கி இருக்கிறாரோ, உங்க அழைப்பு என்னவோ அதுதான் நீங்க பார்க்கணும். அடுத்தவனுக்கு இந்த வரங்கள்லாம் கொடுத்துருக்கீங்களே, அடுத்தவனுக்கு இந்த இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க, என்ன பண்ணக்கூடாது, யோசிக்க கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழைப்பு உண்டு, ஒவ்வொருத்தர் கத்தர் உருவாக்குனதற்கும் ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் கத்தர் உங்களுக்காக என்ன வச்சிருக்காரோ அதை நோக்கி பயணிக்கணும். எல்லாரும் நோக்கமும் ஒன்னா இருக்குமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம், அதை நீங்க கேட்டு கத்தத்துல இருந்து என்ன பண்ணும், தெரிஞ்சுக்கொள்ளணும். சரியா, இந்த வசனத்தை அப்படியே வாசிங்க, 5:15. அடுத்த கேள்வி கேட்கிறேன், நீங்க யாருக்காக வாழ்றீங்க சொல்லுங்க, யாருக்காக வாழ்றீங்க, சீக்கிரம் சொல்லுங்க. குழந்தைக்காக வாழ்றீங்க, வேற வேற எதுக்காக வாழ்றீங்க, கணவருக்காக, வேற எடுத்து வாசிங்க, 2 கொரிந்தியர் 5:15. பிழைத்திருக்கிறவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க, இப்ப உயிரோடு இருக்கிறவங்க, இனி தங்களுக்கென்று பிழைத்தீரா, அவங்களுக்காக உயிர் வாழாம தங்களுக்காகவே மரித்து, அவங்களுக்காகவே சிலுவையில ரத்தத்தை சிந்தின, எழுந்தவருமா இருக்கிற, மரித்து உயிரோடு எழுந்தவருமா இருக்கும்படி, இயேசு கிறிஸ்துவுக்காக உயிர் வாழும்படி, அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானித்திருக்கின்றோம். என்ன பண்ணுமா, இனிமேல் வாழ்றது உங்களுக்காகவோ, உங்க குடும்பங்களுக்காகவோ, உங்க பிள்ளைங்களுக்காகவோ, உங்க வேலை செஞ்சு ஏதோ பண்ணி கணவர் யாருனாலும் இருக்கட்டும், அவங்களுக்காக வாழ கூடாது. யாருக்காக வாழணும், இயேசுக்காக வாழணும், இயேசுக்காக வாழணும். உங்களுக்காக சிலுவையில மரித்து ரத்தம் சிந்தி பாடுபட்டு நம்ம பாவிகளாய் இருக்கும் பொழுது, அவர் பாவமே அறியாத தேவன் நம்மளுக்காக பலியானாரே, அவருக்காக என்ன பண்ணுமா, வாழணும். பிழைத்திருக்கிறவன் கர்த்தருக்கென்று பிழைத்திருக்கணும். இன்னைக்கு யாரும் நம்ம வாழ்ந்து என்ன பண்ணக்கூடாது, என் பிள்ளைங்களுக்காக தான், நிறைய பேர் கஷ்டப்பா, ஒரு சின்ன கஷ்டம் வந்துச்சுன்னா போதும், ஐயோ நான் பிள்ளைங்களுக்காக தான் நான் வாழ்றேன், இவ்வளோ பாடுபடுறேன். நீ பாடுபடுறதுக்கு பிள்ளைங்களுக்காகவா, நரகத்துக்கு தான் போவோம். இந்த மைண்ட் செட்ல இருந்தோம்னா நரகம் தான் கன்ஃபார்ம். நம்ம யாருக்காக பாடுபடுறோம், கர்த்தருக்காக பாடுபடுறோம். கர்த்தருக்காக பாடு அனுபவிக்கிறவன் சந்தோஷமா எல்லா காரியத்தையும் ஏற்றுக்கொள்மா, இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க மாட்டான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, புலம்புறது கர்த்தருக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்ன பிடிக்காது, இன்னைக்கு நீங்க ஒருவேளை கர்த்தர் மறுபடியும் புலம்புறது குறித்து அதிகமா பேசுவார். நீங்க ஒருவேளை புலம்பிக்கிட்டே இருக்கீங்கன்னா மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்கு வாங்க, புலம்ப நீங்க அடுத்து இந்த வாரத்தை நீங்க புலம்புறீங்கன்னா நான் பாவம் செய்யறேன், ஐயோ அப்பா மன்னிச்சிருங்கப்பா நான் புலம்ப கூடாதுன்னு நீங்க என்ன பண்ண போய் ஜெபிக்கணும். சரியா, சோ இந்த இடத்துல இனிமேல் உயிர் வாழ்றவங்க யாருக்காக உயிர் வாழணும், எதுக்காக நம்ம உயிரோட இருக்கிறோம், அவர் சித்தத்தை செய்து அவருக்காக வாழதான் உயிரோட இருக்கிறோம். புரியுதா, சித்தத்தை செய்யணும் அவருக்காக உயிரோட இருக்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சும்மா உட்காந்து தின்னுகிட்டு இருக்க கூடாது. அவர் சித்தத்தை செய்யணும், அவர் சித்தம் பேசிக்கான சில சித்தங்கள் இருக்கு, பைபிள் வாசிக்கணும்,
ஜெபிக்கணும், பரிசுத்தமா வாழணும், சுவிசேஷம் சொல்லணும், இந்த மாதிரி காரியங்கள்லாம் பேசிக்கா இருக்கு. இதுக்கு போல மேல மேல பல கர்த்தர் பேசுறது நம்ம கிட்ட பேச பேச சொல்லி தருவார். முதல்ல நம்ம என்ன பண்ணும், பேசிக்கான சில காரியங்களை செய்யணும். இங்க இருக்கவங்க எத்தனை பேர் டெய்லி பைபிள் வாசிக்கிறீங்க? டெய்லி மறக்காம டெய்லி நான் வாசிச்சிருவேன். ஓகே, நான் கேட்குற மாதிரி சொல்லுங்க. டெய்லி பைபிள் வாசிக்கிற பழக்கம் யாருக்கு இருக்கு? இல்லைன்னா இந்நிலை என்ன பண்ணும், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டும் கேளாமல் காதை அடைத்துக் கொள்வீர்களானால் நரகம் நிச்சயம். புரியுதா? இந்நிலை என்ன பண்ண, டெய்லி பைபிள் வாசிக்கணும். டெய்லி ஜெபிப்பீங்களா? டெய்லி மூணு வேளை சாப்பிட்றோம்ல, ஜெபிக்கணும். ஜெபிக்கிறத விட சரி, இங்கே ஜெபன்னா இப்படிதான் ஜெபிக்கணும் அப்படிலாம் கிடையாது. உட்கார்ந்து பேசுங்க கர்த்தர்கிட்ட. எப்படி எனக்கு ஜெபிக்க தெரியாதுங்கன்னா பரவாயில்ல, கர்த்தர்கிட்ட பேசுங்க. ப்ரேயர் வந்து கம்யூனிகேஷன் தான், ஒரு ஒரு என்ன சொல்ற தொடர்பு கொள்றது தான். எப்படி பேசுவீங்க உங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட, எப்படி பேசுவீங்க? அப்படி பேசுங்க, அன்போடு பேசுங்க. அப்பா நான் இந்த காலையில் இந்த காலையெல்லாம் செஞ்சப்பா நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்களா? இல்லை நீங்கள் பிரியமா இருந்தீங்க, ஐயோ தப்பு பண்ணிட்டேன், பிரியமா இல்லாமல் நான் செஞ்சிட்டேன், எக்ஸ்ட்ரா ரெண்டு வார்த்தை நான் பேசிட்டேன், மாம்சத்தில் யோசிச்சிட்டேன், பேசி கோவப்பட்டேன், நான் மன்னிச்சிருங்கப்பா, நான் எல்லாம் செய்ய மாட்டேன், நாளைக்கு நீங்கள் எனக்கு என்ன வச்சுருக்கீங்க பேசுங்க. நீங்கள் என்ன இன்னைக்கு வருத்தப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு எப்படி போச்சு கேளுங்க, கர்த்தர் பேசுவாரே. அதுதாங்க ப்ரேயரு. இன்னைக்கு ப்ரேயரை நம்ம அப்படியே காம்ப்ளிகேட் பண்ணி என்ன பண்ணிட்டோம் தெரியுமா? அது பார்த்தாலே பயப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு. இவனுக்கு ஜெபிக்கு தெரியாது, எனக்கு ஜெபிக்கு தெரியாது. நீங்கள் சாதாரணமான வார்த்தைகளை கொண்டு பேசினாலே போதும், கர்த்தர் அடுக்கடுக்காக கோர்வையாக பேசணும்னு எதிர்பார்க்கலங்க. இருதயத்திலிருந்து வார்த்தைகள் வந்தாலே போதும். யாரும் என்ன பண்ணக்கூடாது, ஜெபிக்க தெரியாதுன்னு சொல்ல ஜெபிக்க தெரியாதுன்னா எப்படி தெரியுமா, ஹஸ்பண்ட் கிட்ட எனக்கு பேச தெரியாதுன்னு சொல்லாமல் அப்புறம் இது கல்யாணம் பண்ணீங்க, அப்புறம் கிறிஸ்தவெல்லாம் நீங்கள் கரெக்ட் தானே? பேசணும் தினந்தோறும். டெய்லி யாரெல்லாம் ஜெபிப்பா? டெய்லி. ஸோ அப்போனா நமக்கு என்னன்னா ஜெபிக்கிறது ஈஸியாயிடுச்சு, பைபிள் வாசிக்கிறது தான். ஜெபிக்கிறது நீங்க பேசுறீங்க, கர்த்தர் எப்படிங்க பேசுவார்? அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னது, பைபிள் வாசிக்கும் போது தான் கர்த்தர் என்ன பேசுறாருன்னு நம்மளுக்கு தெரியும். நீங்க ஒருவேளை புதுசா பைபிள் வாசிக்க ஆரம்பிக்க போறீங்கன்னா மத்தேயுல இருந்து புதிய ஏற்பாடு முதல்ல முடிச்சதுக்கு அப்புறமா தான் பழைய ஏற்பாடு போங்க. சங்கீதம் மட்டும் வாசிக்கிறவர்களா இருப்பீங்க, ஆனால் தயவு செஞ்சு திருந்திக் கொள்ளுங்கள். சங்கீதம் வந்து எப்போனாலும் நீங்கள் சமைக்கும் போது வாசிக்கலாம். நான் சமைக்கும் போதுலாம் என்ன பண்ணுவேன்னா என் ஃபோனில் வந்து பக்கத்தில் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுப்பேன், சமைச்சிக்கிட்டே இருப்பேன், கீழே பைபிள் வாசிச்சுட்டே இருப்பேன். ஏன்னா வார்த்தை உள்ளே போயிட்டே இருக்கணுமே, வார்த்தை தான் என்ன பரிசுத்தமாகும். வார்த்தை என்ன நிரப்ப போலன்னா பிசாஸ் என்ன பண்ணுவான், சிந்தையில் போராட்டத்தை கொடுப்பான், எம்டியாகவே இருக்கக்கூடாது. ஒன்று ப்ரே பண்ணிக்கிட்டே அப்படியே பெருக்குவேன், பைபிள் வாசிச்சுட்டே சமைப்பேன், ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு வருவேன், பாத்ரூமில் கூட நான் ஃபோன் எடுத்துகிட்டு போய் பைபிள் வாசிப்பேன், இல்லை ஏதாச்சும் ஒன்று பண்ணுவேன், வசனத்தை ஒன்று வாசிச்சுட்டு போயிட்டு உள்ளே போய் என்ன பண்ணுவேன்னா அப்படி பாட்டி யோசிச்சுட்டே இருப்பேன், தியானிச்சுட்டே இருப்பேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், வார்த்தையினால் அவ்வளோ நிரப்பப்படுறோமா? இன்றைக்கி நம்ம எல்லோரும் பயன்படுத்தப்படணும், எந்திரிச்சு எல்லாத்தையும் உலகத்தை கலக்குகிறவர்கள் இவர்கள்னு சொல்லி எல்லோரும் சொல்லணும்லாம் ஆசைப்படுறோமே, இவ்வளோ அளவுக்கு கர்த்தர் கூட ஐக்கியமாக இருக்குமா? ஆசை தாங்க, பட் விலை கிரயம் அவர் செலுத்தியிருக்கிறதா, நம்மளும் என்ன பண்ணுவோம், கொடுக்கணும். எதுவுமே ஃப்ரீயா கிடையாது, கிறிஸ்து நம்மளுக்காக மறிச்சுட்டாருங்க, அதெல்லாம் கரெக்ட் தான். பட் நம்மளும் என்ன பண்ணணும், ரிட்டர்னுக்கு சில காரியங்களை செய்யணும். கர்த்தர் ஒரு காரியத்தை உங்ககிட்ட பேச சொன்ன காரியம் என்ன, நான் எடுத்து எடுங்க லூக்கா 16வது அதிகாரம் ஒரு காரியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன காரியம் பாத்தீங்கன்னா, உலகத்தில் வந்து ஒரு மனுஷனை தரித்திரனாகவும் வைக்கிறது கர்த்தர் தான், பணக்காரனாகவும் வைக்கிறது கர்த்தர் தான். புரியுதா? சில பேர் சொல்லுவாங்க புவரா இருந்தா அது வந்து சாப கேடுவாங்க, கர்த்தர் புவராகவும் சில பேரை படைப்பார். திடீர்னு பணக்காரன் எல்லாத்தையும் இழந்து போய் அப்படியே எல்லாத்தையும் போறாங்கன்னா அந்த நேரத்துல நம்ம இன்னொரு செகண்ட்ல நம்ம யோசிக்கணும், அது பிசாசோட காரியமா இருக்கலாம். பட் புவராகவே நான் ஏழ்மையான இலத்தையே தான் இருக்கேன்னா கர்த்தர் உங்களை சபிச்சிட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் அப்படி ஒரு வேற ஒரு யோசனையோடு நீங்கள் இருக்கீங்கன்னா இன்னைக்கு வந்து மைண்ட் செட் மாற்றிக்கோங்க. கர்த்தர் தான் சில பேர் உயர்ந்தவர்களாகவும் படைப்பார், மிடில் கிளாஸாகவும் படைப்பார், லோவர் கிளாஸாகவும் கர்த்தர் தான் படைப்பார்.
நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பணக்காரனால பரலோகத்துக்கு போறது ரொம்ப கஷ்டம், ஆனா நம்மளை மாதிரி இருக்கிற ஆட்கள் பரலோகத்துக்கு போறது ரொம்ப ஈஸி. இப்ப சொல்லுங்க, நீங்க யாரா இருக்கணும்? கத்தர் எனக்கு இருக்கிறதுல எல்லாத்தையும் உறிஞ்சு விட்டா நல்லா இருக்கும் நான் நினைப்பேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல இல்ல இல்ல, நான் இங்க இருந்து மேல போய் பணக்காரனா போய் உட்காரணும் நினைப்பீங்களா? நீங்க உலகத்துல பணக்காரனா இருந்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்துல பிச்சைக்காரனா நம்ம உள்ளே போக முடியாது, வெளியே தான் நினைப்போம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிற இந்த வசனத்தை நம்மளுக்கு நல்லா தெரியுமே தவிர, கொஞ்சம் இருக்கும் போது ஓகே கத்திர அண்ணி கொடுத்தாருன்னா சரி அப்படியே போயிட்டே இருக்கேன். ஒரு லெவலுக்கு மேல உங்களுக்கு நிறைய பணம் இருக்குன்னு சொல்லுங்க, எப்படி செலவழிக்கணும்னு தெரியாது, பைத்தியம் பிடிச்சிடும். தேவையில்லாததுக்குலாம் என்ன பண்ணுவோம்? செலவழிப்போம், அடிமை தனப்போம். நிறைய பேர் ரம்மின்னு இருக்கு தெரியுமா, போன்ல சீட்டு விளையாடி விளையாடி வேலை எல்லா காசையும் கொடுத்துருவாங்க, குடிச்சு குடிச்சு எல்லாத்தையும் அழிக்க வேண்டியது. கடன் எவனுக்கோ தெரியாதவனு கொடுத்து எல்லாத்தையுமே அழிக்க வேண்டியது, லாட்ரி டிக்கெட்ல போட்டு அழிக்க வேண்டியது. என்ன பண்றதுன்னு தெரியாம என்ன பண்ணுவோம்? அழிச்சிருவோம். கம்மியா இருக்கிறது எப்பவுமே நல்லது. கர்த்தர் தான் சில பேரைய கம்மியாவும் படைப்பாரு, அதிகமா இருக்கிறதும் படைப்பாரு. சரியா? அதனால கம்மியா இருந்தா கர்த்தர் வெறுத்துட்டார் போல அப்படின்னா கிடையாது. கம்மியா இருக்கிறவங்களாம் கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சரி, ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க போறோம். 6:18 வாசிங்களேன். தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணுகிறவன் விபச்சாரம் செய்கிறான். விவாகம் செய்கிறவனும் விபச்சாரனாய் இருக்கிறான். சரி, இந்த இதுக்கு முன்னாடி இருக்கிற வசனம் அப்படியே லைட்டா பார்த்துட்டே வாங்கலாம். ஆக்சுவலி இங்க என்ன நடக்கும்னா, அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வசனம் முன்னாடி நம்ம பார்க்கலாம். சரியா? 13 வாசிங்களேன். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் உங்களால் ஊழியம் செய்ய முடியாது. எனக்கு நான் பாத்துக்கிறேங்கன்னா கர்த்தரையும் எனக்கு பாத்துக்க தெரியும், உலக பொருளையும் பாத்துக்க தெரியும், கத்திரியும் பாத்துக்க தெரியும், பணத்தையும் பாத்துக்க தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படி முடியாதுன்னு இங்க பைபிள்ல சொல்லியிருக்கு. ஏதாவது ஒரு எஜமான் தான். இதுக்கு அடுத்ததே இந்த வசனம் வருது பாருங்களேன். சம்பந்தமே இல்லாம எதுக்கு 18 வசனம் வந்து ஏன் கல்யாணத்தை பத்தி பேசுறாங்க, ஏன் வந்து டிவோர்ஸ் பத்தி இங்க பேசணும், ஏன் வந்து விவாகத்தை பத்தியும், டிவோர்ஸ் தமிழ் என்ன விவாகரத்து, ஏன் இதை பத்தி இங்க பேசணும், நல்லா யோசிச்சு சொல்லுங்களேன். சொல்லுங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கர்த்தரோடு நம்ம என்ன பட்டிருக்கோம்? பிணைக்கப்பட்டு கல்யாணத்துக்கு நேராய். கல்யாணம் ஆக்சுவலி ஹீ இஸ் மை ஹஸ்பண்ட். கர்த்தர் தான் நம்மளுக்கு யாரு? மணவாளன். நம்ம தான் மணவாட்டி. நம்ம ரெண்டு நாங்க ரெண்டு பேரும் தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம். இப்ப நான் என்ன பண்றேன்? கர்த்தரை தேடாம எனக்கு உலகம் இருக்கு, உலக ஆசை இருக்கு, உலக இச்சை இருக்கு, உலகத்துல இருக்க காசு பணம் எல்லாம் இருக்கு. கர்த்தரை தேடணும் இல்லைன்னா என்ன பண்ண உலகத்தை? அப்படிதான் இப்ப நம்ம கேட்ட வசனம் இருக்கு. நான் கர்த்தர் வேணான்னு சொல்லிட்டு நான் இந்த உலகத்துக்கு நேரா ஓடுறேன்னா நான் என்ன பண்றேன்? விபச்சாரம். திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க, 18 வாசிங்க. அமேன். அப்படியே நீ பாட்டுங்க. அப்பனா என்ன அர்த்தம்னா, நான் கர்த்தர் வேணான்னு தள்ளிவிட்டு உலகத்துக்கு நேரா நான் போய் உலகத்துக்கு நேரா நான் ஈடுபட்டிருப்பேன். ஆனால் நான் என்ன பண்றேன்? இதுக்குரிய அடுத்த ஐடென்டிக்கல் வேர்ஸ் தான் யாக்கோபன் 4:4. என்னது சொல்லுங்க பாக்கலாம், மனப்பாடமா சொல்லணுமே. விபச்சாரர்களே, விபச்சாரர்களே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. ஒண்ணு கர்த்தர், இல்லைன்னா எங்க உலகம். இன்னைக்கு நம்ம ரெண்டு சைலி கால் வச்சுக்க கூடாத காரியம் முடியாதுன்னு வேதம் தெளிவாய் சொல்லுகிறதே. இன்னைக்கு நம்ம அப்படி செய்து கொள்ள, கர்த்தர் வேணான்னு உலகத்தை நோக்கி பார்க்கணும். நம்ம எல்லாரும் பேர் என்ன? விபச்சாரி. கர்த்தர் அப்ப எப்படி இருப்பாரு, என்ன யோசிச்சுட்டு இருப்பாரு இன்னைக்கு நம்மளை குறித்து? அடுத்தது வாசிங்களேன். ஆமேன். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இதோட லிட்டரல் மீனிங் என்னன்னா, கர்த்தர் எங்களோட பேசின ஒரு காரியம் 2 கொரிந்தியர் இடங்களேன். 2 கொரிந்தியர் 7:1 ஒரே சொல்லுங்க, 6:1 நினைக்கிறேன். ஆமா, 6:14, 15, 16 வாசிக்கிறீங்களா?
அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுகளுக்கும் இசைவேது? அவ்விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. இது என்ன அர்த்தம்னா, அப்படி கர்த்தரை விட்டு பிரித்து வெளியே வந்துடும் சரியா, நிறைய பேர் வந்து ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் கூட என்ன பண்ணிருப்பாங்க, ஐக்கியமா இருப்பாங்க. அப்படி இருந்து விபச்சாரம் செஞ்சுட்டு உலகம்தான் வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஐக்கியமா இருக்க கூடாது. புரியுதல யாருக்குள்ள புரிஞ்சதை கை தூக்கணும், புரியாதவங்கலாம் விட்டுருங்க. நான் திருப்பி சொல்றேன், கர்த்தரை கல்யாணம் பண்ணிருப்பாங்க, ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஓகேவா, கர்த்தர் கூட தான் இருந்திருப்பாங்க. ஆனா உலகத்தை பார்த்த உடனே உலகத்து தான் பெருசு, பணம் தான் பெருசு, நான் கிறிஸ்துவன்ற சும்மா ஐடென்டிட்டி மட்டும் கிறிஸ்துவன் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கூட்டத்தில் வந்திருக்கோம், நான் கிறிஸ்துவ மீட்டிங்காக போவேன்னு சொல்லிட்டு நான் உலக ரீதியாக இருக்கிற ஒரு நபராக இருப்பேன்னா அவங்க கூட என்ன பண்ணக்கூடாது, சேரக்கூடாது. புரியுதா? இதுக்கு ஆமைன்னு சொல்ல மாட்டிங்களா? இன்னைக்கு நம்ம கூட அப்போ யாருமே என்ன பண்ணக்கூடாது, சேர அந்த லெவலில் இருக்கும். நம்மக்கிட்ட கர்த்தர் என்ன சொல்கிறேன்னா, அப்படிப்பட்ட பீப்புள் கூட சேராத அப்படின்னு சொல்கிறார். இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் ஏது? கர்த்தருக்கும் பேலியாளுக்கும் ஐக்கியம் ஏது? எந்த ஐக்கியமே கிடையாது. அவங்க வீட்டில் போய் சாப்பிட கூப்பிட்றாங்க, போகாதீங்கங்க, சுவிசேஷம் பிரசங்காக்க விட்டால் போகாதீங்க. கர்த்தர் எல்லா பாவிகள் வீட்டில் போய் சாப்பிட்டார், எதுக்கு? கூத்தடிக்கவா? கூத்தடிக்கவா போனார்? சுவிசேஷம், ஐயோ நான் நேசிக்கிறேன் பா, நீ மனம் திரும்பும் சொல்றதுக்கு தான் போனார். இன்னைக்கு நீங்க அதற்காக போவீங்களா? இல்லைன்னா ஜாலியாக கூட போய் என்ஜாய் பண்ணி இன்னும் செய், இன்னும் செய், இன்னும் செய். நம்மளும் என்ன பண்ணிடுவோம், வழி விட்டு விலகி அவங்க கிட்ட போயிடுவோம். இன்னைக்கு ஏன் கர்த்தர் போ வேண்டாம்னு சொல்றாரு தெரியுமா? ஏன் அப்படிலாம் சேராதீங்கன்னு சொல்றாருன்னா, அவங்க பழக்க வழக்கம் உங்களுக்கு வந்துடும், உங்களுக்கும் பண ஆசை வந்துடும், உங்களுக்கும் உலக ஆசை வந்துடும். இன்னைக்கு நீங்க இருக்கீங்கன்னா ப்ரேயர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களா இருக்கீங்களே, நீங்க சரி பார்த்துக்கோங்க. நம்ம எல்லாம் ஒரே குடும்பமா இருக்கிறோம். அடுத்தவங்க வழி விலகி போனாங்கன்னா பிடிச்சிடுங்க, ஏ அப்படி போகாதடி, அதே உன சாகடிச்சிரும், நீ கர்த்தர் கூட ஐக்கியமா இருக்க தானே அப்படின்னு சொல்லுங்க. நாலு தடவை சொல்லுங்க, அஞ்சாவது தடவை கேட்கலையா விட்டு இக்னோர் பண்ணுங்க கொஞ்ச நாள். அப்படியே அவங்க ஜெபிங்க, கர்த்தர் திருப்பி கூட்டிட்டு வாங்கப்பான்னு ஜெபிங்க, கர்த்தர் கூட்டிட்டு வருவார். ஒரு லெவலுக்கு மேல என்ன பண்ணக்கூடாது, அவங்க தப்பா இருக்கும் போது நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஐக்கியமா இருக்க கூடாது. ஐயோ அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும், கஷ்டப்படட்டும், கஷ்டப்பட்டு என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. உங்களுக்கு வெறுக்க சொல்லல, ஆனா ரெபியூக் பண்ணணும். புரியுதா? அந்த வசனத்தோட மீனிங் அதுதான். நார்மலான மேரேஜ் அது ஒரு சைடில் இருக்கலாம் சரியா, யாரும் வந்து விவாகரத்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றது அது வேற. ஸ்பிரிச்சுவலா ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் இதுதான் அந்த வசனத்தோட. இன்னைக்கு நம்ம விபச்சாரிகளாக முதல்ல இருக்கோம், இன்னொன்று நம்ம கூட யாருமே இருக்கக்கூடாது, அப்படி தானே? இது ரெண்டு பாவத்தையும் நம்ம ஒருவேளை செய்வோமானால் மன்னிப்பு கேட்கணும். புரியுதா? இதோட எக்ஸாம்பிள் உனக்கு காமிக்கிறேன், இந்த மாதிரி தப்பான ஒரு உறவு உள்ள போன ரெண்டு எக்ஸாம்பிள் மட்டும், ஐ மீன் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் காமிக்கிறேன், எடுத்து வாசிங்க. இதோட நம்ம முடிக்க போகிறோம். ரெண்டு நாள் ஆகமம் 17வது அதிகாரம். நான் சொல்கிற வசனம்லாம் மாட்டேன் வாசிங்க சரியா. இங்கே வந்து ஜெஷோஃபாத்துன்னு சொல்லிட்டு ஒரு ராஜா இருக்கார், பழைய ஏற்பாடில் ராஜா. யூதான்னு ஒரு இருக்குது, இஸ்ரேல்னு ஒரு இடம் இருக்குது. யூதா வந்து தேவனுடைய கம்ப்ளீட் ஜனங்கள் தான், இஸ்ரேலும் தேவனுடைய ஜனங்கள் தான். ஆனால் இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற ராஜாக்கள்லாம் கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள், தப்பான வழியில் போக ஆரம்பிச்சுட்டாங்க. யூதாவோட ஜனத்தில் இருக்கிற, ஐ மீன் தேசத்தில் இருக்கிற ராஜாலாம் கர்த்தருக்கு பயந்து இருக்கிற மாதிரி கர்த்தர் நினச்சிக்கிட்டு இருக்கார் சரியா, அந்த ஸ்டேஜில் இருக்கும் சரியா. ஜெஷோஃபாத்துன்னு சொல்லிட்டு யூதாவோட ராஜா இருக்காங்க சரியா. 17வது அதிகாரத்துல 3வது வசனம் வாசிங்க. அந்த யோசபாத்தோட
அந்த ராஜா கூட கத்தர் வந்திருக்காரு. ஏன் இருக்காருன்னா, அவர் வந்து அவர் தந்தை தாவீதோட கற்பனைகள் எல்லாத்தையும் கீழ்படிஞ்சு கத்தரை மாட்டம் தேடி மத்த விக்கிரகத்தை தேடாம இருந்தார். முதலாவது காரியம், கத்தர் எப்ப கூட இருப்பாரு? மத்த விக்கிரகத்தை தேடாம இருக்கும் போதுதான். புரியுதா இல்லையா? கத்தரை மாத்திரம்தான் தெய்வமாய் கொண்டிருக்கணும். மாதாவோ மத்த வேறு மதத்தினரோ எந்த தெய்வமும் தேவன் அல்ல. கிறிஸ்து ஒருவரே தேவன். கிறிஸ்துவே அல்லாமல் வேற கூட நான் ரெண்டு மூணு சேர்த்துக்கிறேன், எல்லாத்தையும் படம் தானே அப்படின்னு வச்சுக்கிறேன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்க மாட்டாரு. சாபம் மட்டும்தான் நம்ம தலை மேல இருக்கும், நம்ம மேல மட்டும் கிடையாது, நம்மளோட பிள்ளைகளும் பிள்ளைகளோட பிள்ளைகளுக்கும் வரும். சும்மா ஏதோ ரெண்டு பண்ணிக்கலாம், இங்க மேரி சர்ச்சுக்கு போவோம், சர்ச்சுக்கு போலாம், அங்க போலாம்னு நினைச்சா சாபம் தான் வரும், வீட்டுல ஆசீர்வாதம் வராது. புரியுதா? தப்பி தவறி கூட உள்ள போக கூடாது. சரி, நிறைய பிள்ளைங்களுக்கு டெலிவரன்ஸ் எதுக்கு தெரியுமாகுது? தப்பி தவறி போய் ஏதாவது ஒரு மாலையை போட்டு வந்துடும், பார்த்தா இங்க வந்து அலக்கழிப்பாங்க. நம்மளுக்கு வந்து அறிவு கர்த்தர் கொடுத்துருக்கார், உள்ள போக கூடாது, உள்ளே போக கூடாது. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, புரியுதா? சோ இந்த இடத்துல வந்து கர்த்தர் அவங்க கூட வந்து இருந்தார். சரி, இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம், என்னன்னா, சரி 12 வாசிங்க. இப்படியே யோசபாத் வர வர மிகவும் பெரியவனாகி யூதாவிலே கோட்டைகளையும் ரஸ்துக்களை வைக்கும் பட்டணங்களையும் கட்டினான். ஆமென். சோ வந்து அவன் ரொம்ப என்ன பண்றான், கர்த்தர் கூட இருந்தனால பயங்கரமா என்ன பண்றது, அவனுக்கு வந்து பவர்ஃபுல் ஆகிட்டே இருந்தான். சரியா? நல்லா வந்து என்ன சொல்றது, ஒரு பெலன் கத்தர் கொடுத்து எல்லார் முன்னாடியும் அவர் என்ன பண்ண, கத்தர் தலையை உயர்த்தி கொண்டே இருந்தார். இந்த டைம்ல யோசிச்சு பார்த்து ஒரு காரியத்தை செய்வார். 18:1 வாசிங்களேன், 1:2 ரெண்டுமே. யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது, அவன் ஆகாபோடே சம்பந்தம் கலந்து. ஆமென். ஸ்டாப் பண்ணுங்க. ஆகாப் யார்னா, இஸ்ரேல் தேசத்து ராஜா. யோசபாத்துக்கு வந்து யூதா தேசத்து ராஜா. பணமும் இதுவும் வந்ததுக்காக என்ன பண்றான், அவங்க ரெண்டு பேரும் சம்பந்தம் பேசிக்கிறாங்க. ஏதோ ஒரு இடத்துல கல்யாணம் நடக்குது, ஏதோ ஒரு காரியம் நடக்குது, ஏதோ ஒரு கல்யாணம் கிடையாது, ஏதோ ஒரு ஐக்கியம் ஆகுறாங்க. இந்த ஐக்கியம் கத்துக்கிட்டு நான் பண்ணலாமா வேணாமான்னு கேட்டிருப்பாரா? கேட்கல. யோசபாத் கேட்கல, கேட்காம தப்பான ஒரு ஐக்கியத்தோட பிணைகிறாங்க. பிணைஞ்சதுக்கு அப்புறம் நடக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? சரியா? இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ராமோத் கிலியட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த போய் அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு போவாங்க. இன்னொரு ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னொருத்த அட்டாக் பண்ணுவாங்க. கர்த்தரோட தீர்க்க தரிசி, போகாதீங்க, யாகா செத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியும் கேட்காம போய் வீம்புக்குன்னு போய் கடைசி அவன் செத்துருவான். யாரு? ஆஹாப். யாரு ஆஹாப்? யாரு? இஸ்ரேல் தேசத்து ராஜா செத்துருவான். கர்த்தர் கிருபியா இந்த யோசபாத்துக்கு மன்னிச்சிருவார். ஏன்? அவன் கர்த்தர் கீழ்படிஞ்சு அந்நிய தேவன்களை வணங்காம கர்த்தரோட வழிகள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா. சரி, இந்த சின்ன தப்பு பண்ணிட்டான். என்ன சின்ன தப்பு? இவன் கூட இணைஞ்சிட்டான்ற ஒரு தப்பை மன்னிச்சிருவார். ஆனா இந்த ஒரு வசனத்தை வாசிங்க, 19:1-3 வாசிங்க. யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் எருசலேமில் உள்ள தன் வீட்டிற்கு சமாதானத்தோட திரும்பி வந்தான். இது எப்போ நடக்குது தெரியுமா? இந்த போய் சண்டை போடுறாங்களா, சண்டை போட்டு வார் போயிட்டு இந்த ஆஹாப் செத்ததுக்கு அப்புறம் நடக்குது. செத்து முடிஞ்சு இவன் மட்டும் பத்திரமா வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது சொல்லுங்க. அப்பொழுது அனனியின் குமாரனாகிய யெகு என்னும் ஞானதிருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? இந்த கேள்வி உங்களை பார்த்து கேளுங்க, திருப்பி வாசிங்க. துன்மார்க்கனுக்கு துணை நின்று, துன்மார்க்கனுக்காக தப்பு செய்யறவனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவன் எப்படி உலக ரீதியா சுத்திக்கிட்டே இருக்கிறவனுக்கு மேல நீர் சிநேகிக்கலாமா, நீ அன்பு செலுத்தலாமா, நீ அவன் கூட பிணைக்கப்பட கூடாதே. நீ ஏன் செஞ்ச, நீ கர்த்தரை கேட்காமலே நீ அவன் கூட சேர்ந்துட்டியே, அவன் இப்ப செத்து போயிட்டான். நீ கேட்காம கத்தருக்கு பிரியமில்லாதவங்க கூட இன்னைக்கு நீ ஐக்கியமா இருக்கியே, இது நீ செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு கத்தர் ஒரு ஆள் அமிச்சு கேக்குறாரு. அதுக்கப்புறம் இதன் நிமித்தம் கர்த்தருடைய கடுங்கோபம் உன் மேல் வர இருந்தது. கர்த்தருடைய கோபம் இது மேல உன் மேல வர இருந்தது. இன்னைக்கு நீங்க யாரோட ஐக்கியமா இருக்கீங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரு? உங்க ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் யாருங்க? இன்னைக்கு இப்படிப்பட்டவர்கள் கூட நீங்க ஐக்கியமா இருக்கீங்கன்னா கர்த்தரோட கோபம் நம்ம மேல வரும். சரியா? வாசிங்க.
ஆகிலும் நீர் விக்கிரக தோப்புகளை தேசத்தில் விட்டகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்தில் காணப்பட்டது உண்டு என்றான். ஆமென். நீ கட்டடை கோபாக்கு எனக்கு தப்பிச்சது எதனால தெரியுமா? நீ விக்கிரகத்தை வணங்காம கர்த்தரை நோக்கி நீ வணங்கின. உன் இருதயம் ஃபுல்லாக கர்த்தரை நீ வணங்கணும் சேவிக்கணும்னு ஆசையாக இருந்த. அதனால தான் என்ன பண்ண உயிரோடு இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கும் அது ஒரே ஒரு காரணம் தாங்க. ஆனால் கர்த்தருடைய கோபாக்கினை வரும் எப்போ? துன்மார்க்கனை நேசித்து கர்த்தருக்கு விரோதமாக அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறவனுக்கு துணை நின்று அவங்க கூட நீங்கள் ஐக்கியமாக இருந்தீங்கன்னா கர்த்தரோட கோபாக்கினே நம்ம மேலே விழும். இன்றைக்கி நீங்கள் ஆக்சுவலி நிறைய பேரோட லைஃப்பில் ப்ராப்ளம் இருக்குது, அதாக கூட இருக்கலாம். தப்பானவங்க கூட இணைக்க கூடாது. இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒன்று இருளாக இருக்கணும் இல்லைன்னா ரெண்டுமே மிக்ஸாக எங்கேயா இருக்குமா? இருக்க அப்படியே கண்களை மூடி அப்படியே ஜெபிக்கலாம். எனக்கு நிறைய காரியங்கள் கர்த்தர் வந்து பேசியிருப்பார் அப்படின்றத நான் வந்து விசுவாசிக்கிறேன். அப்படியே கண்களை மூடி அப்படியே ஜெபிக்கலாமா?